How are you guys? Vanga ellarum ne or pudi pudi solrenga. Yega pagala irukku. Edho paathu vaanga maga. Ore muga erguda. Nalla. அரக்கன நல்ல கழி எடுத்து விடுங்க. நல்ல கழுவணும். கடலுக்குள்ள வசமா சுத்திருக்கான். வெயிட்டே ஒரு பாடு இருக்க முடியும். அப்படியே வாங்க முகா, அப்படியே கசா பச்சிருந்தான். அப்படியே அழக பெட்டி தள்ளி நமக்கு செதிலெல்லாம் நல்ல கிளீனை பற்றி எடுத்துருங்க. குத்தி கோல கிழிச்சு விடுங்க. கைத்து கைத்து வாங்க தள்ளி. எப்படி மீனை தீக்கி விழுங்கிட்டு தான் பாருங்க. இவ்வளவு பாடுபட்டுக்கிட்ட நான் ஓடுங்க. நல்ல சுத்தம் கழி எடுத்து நல்ல ஊதி நல்ல வாரி வாரியா கிழிச்சு எடுத்துக்கணும். மசில எல்லாம் ஒன்னிட சேர்த்து கலகி அழகா மீன்ல சேர்த்துக்கா. ஆ, மஞ்சள் மல்லி உழுது, வத்தல் உழுது, கரா மசாலா வருது, நல்லா சேர்த்து நல்லா பிணைஞ்சு வரைச்சி எடுத்துக்கணும்க்கா. கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்து அழகா வரைச்சி எடுத்துக்கணும்க்கா. கூட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு
மல்லக மசால மீன் கூட சேர்த்து நமக்கு ஒரு கேப்பூடாமா அழக வயசு எடுத்துக்கா அழக மூடி வச்சுட்டு காய்கறி வெட்டேன்னு ஆரம்பிச்சான் நம்ம இருடி நயமான கடல எண்ணெய் ஊத்தி விடுமுக்கா கருவளைக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது என்ன மீன் அப்படியே சட்டி இறக்கி வேண்டியமுக்கா வாசம் ஆள் தூக்க ஆரம்பிச்சோம்க்கா அல்லவ வேக வைக்கணும்டா அப்படின்னு தலையும் அழகா எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும்டா அழகா வந்துட்டோம்க்கா நீ இறக்க வேண்டியா அப்படின்னா அப்படி வந்து சரி மீன் வறுத்த எண்ணெயில் நறுக்கின வெங்காயத்தை அப்படி வசக்கி எடுத்துக்கணும்க்கா Thank you.
பட்டு வைக்கல அப்படியே சேர்த்துக்கணும் முக்கா. அழகா இடிச்சு இஞ்சி போட்டு சேர்த்துக்கணும் முக்கா. நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கணும்க்கா. அழகான தக்காளி பச்சை மிளகா அப்படியே சேர்த்து வேண்டிய அழகான பசுமாட்டு தயிர் முக்கா. அழகான கூட வத்திரி விழுந்து சேர்த்து கொடுங்கக்கா. அழகான மஞ்சள் விழுதுங்கக்கா. அளவு தண்ணியை சேர்த்து கொடுங்கக்கா. தேவையான அளவு உப்பு முக்கா. நல்ல ஒரு குழந்தை வச்சு கொஞ்சம் தண்ணி வறுத்துட்டு முக்கா. ஊற வச்சு அரிசி அப்படியே உள்ள இறக்கிறோம் முக்கா. பக்கம் வந்துட்டாமக்கா. இன்னும் மீன் அப்படியே உள்ள இறக்கணும். ஆ கட்டு. அழகா மூடி தம்ப போட்டு வேண்டியமக்கா. தம்ம வச்சு நேரம் ஆகிடுச்சு முக்கா. என்னை மெதுவாக எடுத்துருந்தான். எப்படி பக்கமாக வந்துட்டு பாருங்க. அழகாக கொஞ்சம் குறையணுமுக்கா. ஒரு துண்டு வெட்டிக்கா. இங்கே வைமுக்கா. அது கொண்டா கொண்டாங்க முக்கா. அழகா வந்துடலாம் முக்கா.
மீன்ல மசாலா எல்லாம் இறங்கி ருசியே தனியாக இருக்கும்க்கா. மீன் வறுத்த எண்ணெயில் பிரியாணி கிண்டதுனால மீன் வாசம் அப்படியே ஆள் தூக்குமுக்கா. கொஞ்சம் கொஞ்சாங்க ஒரு புளி புளிப்பாக இருந்தணும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமக்கா. பயங்கர ருசியெல்லாம் இருந்துட்டான். I don't know.